வணக்கம் அன்பு தமிழெஞ்சங்களே. தமிழிலே மிக தொன்மை வாய்ந்த தமிழருடைய மரபுகளை காத்து இன்றளவும் பேணப்பட்டு வருகின்ற ஒரு உயரிய நூல்தான் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தில் தொல்காப்பிய பெருமான் ஒரு வரியை ஒரு முத்தாய்ப்பாக குறிப்பிடுகின்றார். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறுகின்றார். தமிழில் இருக்கின்ற அனைத்து சொற்களும் பொருள் குறித்தனவாம். பொருள் இல்லாத சொல் எதுவும் இல்லை. அதாவது காரணத்தோடு உருவாகிய சொல், நுட்பமாக ஒரு நுணுகிய உயரிய பொருளை அடிப்படையாக கொண்டு உருவாகிய சொற்கள் தமிழில் முழுமையாக நிறைந்து விரிந்து பறந்து கிடக்கின்றன. எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தமிழ் சொற்களுடைய உட்பொருளை பார்க்கின்ற பொழுது நாம் மேம்போக்காக மேலோட்டமாக நாம் பார்த்தால் இதனுடைய பொருள் நுட்பத்தை உணர இயலாது. இதனையும் தொல்காப்பிய பெருமகன் சொல்கிறார், மொழி பொருட்காரணம் விழிப்பத் தோன்றா என்கிறார். மொழியினுடைய அந்த மொழியில் இருக்கின்ற சொற்களுடைய பொருள்களை ஒரு மேலோட்டமாக மேம்போக்காக பார்த்தால் அதனுடைய உட்பொருள் உண்மை நமக்கு புலப்படாது. ஆழமாக நுட்பமாக பார்த்தல் வேண்டும் என்கிறார். அந்த வகையிலே தமிழ் சொற்களை நாம் அறிவியல் பார்வையோடு நாம் பார்க்க வேண்டும். அந்த அறிவியல் உண்மை, அறிவியல் காரணங்கள், அறிவியல் பொருள் இந்த தமிழ் சொல்லிலே எப்பொழுது கிடைக்கும் என்றால், மொழி ஞாயிறு ஞா தேவனைய பாவாணர் பெருமகன் தமிழிலே வேர்ச்சொல் ஆராய்ச்சி துறையை அவருடைய காலகட்டத்தில் மிக விரிவாக நுட்பமாக அவர் செய்து அந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சியின் வாயிலாக இந்த அறிவியல் தன்மைகளை வெளிப்படுத்த முடியும் என்று அவர் நிறுவியிருக்கின்றார். எனவே அவற்றுள் சில சொற்களை, தமிழ் சொற்கள் உணர்த்துகின்ற அறிவியல் உண்மைகளை பற்றி நாம் இப்பொழுது படிப்படியாக பார்ப்போம். முதலாவதாக, இந்த இயற்கையை தமிழர்கள் 5 மூலகங்களாக பகுத்து வைத்திருக்கின்றார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. 5 மூலங்கள் என்று சொன்னால், இந்த 5 மூலங்களையும் நிலம், நீர், தீ, வழி, விசும்பு என்பார்கள். இந்த நிலம், நீர், தீ, வழி, விசும்பு என்கின்ற இந்த 5 மூல கூறுகளுக்கும் தமிழர்கள் இட்ட பெயர் பூதம் என்பது. பூதம் என்று சொன்னாலே நாம் என்ன நினைப்போம், ஏதோ பேய் பிசாசு என்ற எண்ணம் நமக்கு வந்துவிடும். ஆனால் இந்த பூதம் என்ற சொல் பேய் பிசாசுக்கு ஏன் வந்தது என்று சொன்னால், ஒரு பாரிய உருவம், இயற்கைக்கு மாறான மிக பெரிய ஒரு பாரிய பரந்த ஒரு உருவம் ஒன்று தோன்றுகிற பொழுது அந்த உருவத்தை பூதம் என்றனர். அந்த அடிப்படையிலே, இந்த ஒரு அச்சுணர்வின் அடிப்படையிலே பூதம் என்று அச்சப்படுத்தி, அதோ பார் பூதம் வருகிறது என்று அந்த அச்சடிப்படையிலே பூதம் என்ற சொல்லை பிறகு கருதினார்கள். ஆனால் உண்மையிலேயே பூதம் என்ற சொல் எப்படி உருவாகி, எதை நோக்கி அந்த பூதம் என்ற சொல் உருவாக்க பெற்றது தமிழிலே என்று கேட்டால், நாம் இயற்கையாகவே அறிவியல் அடிப்படையிலே ஒன்றை அறிந்திருப்போம். ஒரு விதி, காற்று ஏறிய ஒரு பொருள், அந்த பொருளுக்குள் காற்று ஏறினால் அந்த பொருள் விரிவடையும் என்பது ஒரு அறிவியல் விதி. ஏனென்றால் காற்றுக்கு அழுத்த சக்தி உண்டு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் விளையாட்டாக கடையிலே வாங்கி வந்து இந்த பலூன் என்கின்ற ஒன்றை அவர்கள் வாயில் வைத்து ஊதுகின்ற பொழுது அந்த பலூன் விரிவடையும். விரிவடைவதற்கு என்ன காரணம், அந்த பலூனுக்குள் காற்று ஏறிவிட்டது. காற்று ஏறி அழுத்துகிறது, அழுத்திய பிறகு அந்த பலூன் விரிவடைகிறது. எந்த அளவுக்கு அதிகமாக ஊதுகிறார்களோ அந்த அளவுக்கு அது விரிவடையும். காற்று விரிவடைய, காற்று ஏற 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 அது விரிவடைந்து விரிவடைந்து பிறகு தாங்க முடியாத நிலைமை அடைந்த பிறகு அது வெடித்து சிதறும். ஏன்னா காற்றின் அழுத்தம். இந்த காற்றை நாம் என்ன செய்கிறோம், அந்த பலூனுக்கு வாயிலிருந்து காற்றை ஊதுகிறோம். வாயிலிருந்து காற்றை ஊதுகிற பொழுது எப்படி செய்வோம், வாயை உப்பு என்று புடைத்து வைத்து கொண்டு பிறகு உதடுகளாம் கூம்பும். அப்படி கூம்பி காற்றை அந்த ஊதற்பைக்குள் நாம் ஊதுகின்ற பொழுது ஊ என்று ஊதுவோம். இது இயல்பாக இயற்கையாக எழுகின்ற ஓசை. காற்று வாயிலிருந்து, அதாவது ஒரு இடத்து காற்று இருந்து அது கூம்பி இன்னொரு இடத்துக்கு செல்கிற பொழுது எழும்புகிற ஓசை பூ என்பது. இப்படி காற்று எழும்பி அந்த ஊதற்பைக்குள் சென்று அந்த ஊதற்பை விரிகின்ற பொழுது அது விரிவடைகின்றது. எனவே இயல்பாகவே இந்த விரிவு என்ற பொருளில், மலர்ச்சி என்ற பொருளில் இந்த பூ என்ற சொல் உருவாகியது. என்றால் என்ன பொருள், பூ என்றால் காற்று வெளியாகி இன்னொரு இடத்துக்கு சென்று விரிகிறது என்ற பொருள். எனவே இந்த பூ என்ற சொல் அங்கு உருவாகி அந்த பூ என்ற சொல்லுக்கு விரிவு என்ற பொருள் ஒன்று உருவாக்கியது. எப்படி உருவாகியிருக்கிறது பாருங்கள் இந்த சொல், மனிதனுடைய அந்த இயற்கை அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு செயல். இந்த அடிப்படையில் தான் ஒரு செடியில் இருக்கின்ற பூ முட்டாக இருந்து, முக்காக இருந்து, பிறகு அது
மலர்கிற பொழுது விரிகிறது. அவ்வாறு விரிகின்ற காரணத்தினாலே, மலர்கின்ற காரணத்தினாலே அதற்கு பூ என்ற பெயர் வந்தது. பூத்தல் என்றால் விரிதல், பூத்தல் என்றால் மலர்தல் என்ற அந்த பொருளை அந்த பூ என்ற சொல் உணர்த்தியது. அதோடு சேர்த்து பூ என்பது இயக்கத்தையும் குறித்தது. இயங்குதல் என்ற பொருளையும் பூ என்ற சொல் குறித்தது. இந்த நில உலகம் சார்ந்திருக்கின்ற இந்த கதிரவ மண்டலம், இந்த கதிரவ மண்டலம் சார்ந்திருக்கின்ற இந்த பால்வெளி மண்டலம், இந்த பரவெளி எங்கும் அனைத்துமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நில உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இதனை பூ உலகம் என்று கூறினார்கள். இயங்குகின்ற உலகம், மலர்கின்ற உலகம் என்ற பொழிலே பண்டை நூல்கள் எல்லாம் இந்த உலகத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது மலர்தலை உலகம் என்றனர். இயங்கிக் கொண்டிருக்கிற உலகம் என்று கூறினர். மலர்ச்சி, இயங்குதல், உயிர் இயக்கமும் உயிர் மலர்ச்சி என்று கூறுவார்கள். மகிழ்வுந்திலே இருக்கின்ற அந்த மின்கலமானது தவறுதலாக அந்த மின்கலத்திலே நாம் அந்த மின்கலத்திற்குரிய அந்த வேதியியல் நீரை ஊற்றிவிட்டால், பிறகு காலம் சென்று பார்க்கிற பொழுது அந்த மின்கலத்தின் அந்த முனைகளிலே அந்த வேதிப்பொருள்கள் வெள்ளையாக வெளிக்கிளம்பி இருக்கும். இதனை என்ன கூறுவார்கள்? பூத்து விட்டது என்று கூறுவார்கள். பூத்து விட்டது என்றால் அது மலர்ந்து விட்டது என்று கூறுவார்கள். எனவே இங்கு மலர்ச்சி என்ற பொருளிலே பூ என்ற சொல் உருவாக்கியது. இந்த அடிப்படையிலே அந்த பெலோனுக்கு தமிழிலே சொல்லாராய்ச்சி அறிஞர் தமிழூர்ப்பா அருளி அவர்கள் இந்த பலூனுக்கு பூதி என்ற பெயரை அவர் சூட்டினார். பூதுதல், பூதி விரிவடைதல் என்று கூறினார். எனவே பூதி என்ற சொல் அந்த பலூனுக்கு வைக்கப்பெற்றது. அதோடு சேர்த்து ஊதி அது விரிவடைகின்ற காரணத்தினாலே அதற்கு ஊதற்பை என்று கூட இன்னொரு சொல்லை உருவாக்கினார்கள். இப்பொழுது பாடல் நூல்களெல்லாம் ஊதற்பை என்ற ஒரு சொல் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. இந்த சுருக்கமாக ஒரே சொல்லாக இருப்பது பூதி என்று சொல். ஊதல் ஊதியானது போல பூதல் பூதி என்று ஆனது. அந்த அடிப்படையில் தான் அந்த சொல்லை அவர் உருவாக்கியிருக்கின்றார். பூ என்று ஊதுகிறோம், அது விரிவடைகின்றது, இயங்குகிறது. எனவே இயங்குகிற இந்த இயற்கைக்கு, எல்லையில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயற்கைக்கு என்ன பெயர் உருவாகியது? ஊதுதல், இயங்குதல், விரிவடைதல், மலர்தல் என்ற பொருளிலே பூது கூட்டல் அம் பூதம். அம் என்ற அந்த பின்னூட்டானது தமிழிலே இருக்கின்ற ஒரு சிறப்புக்குரிய ஒரு பின்னுட்டு. அம் என்றால் அழகு என்று ஒரு பொருள், அம் என்றால் பெரியது என்று இன்னொரு பொருள் இருக்கிறது. பெருமை பின்னுட்டு என்று இந்த அம்மை சொல்வார்கள். விளக்கு கூட்டலம் விளக்கம், நிலை கூட்டலம் நிலையம், பூது கூட்டலம் பூதம். எனவே மிகவும் விரிந்து எல்லையில்லாமல் பறந்து இருக்கின்ற இந்த இயற்கை பரவெளியை பார்த்து பூதம் என்றனர். அந்த பூதமானது ஐந்து கூறாக, நுட்பமான ஐந்து மூலங்களாக பகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐந்து மூலங்கள்தான் நிலம், நீர், தீ, வழி, விசும்பு என்பது. இதனை திருமூலர் பெருமான் மிக அருமையாக திருமந்திரத்திலே மிக அருமையாக சொல்கிறார். இந்த இயற்கை பரவெளி என்பது தனித்து பார்க்கின்ற பொழுது ஐந்து மூலங்களாக பிரிந்திருப்பதை அவர் பார்க்கிறார். அந்த ஐந்து மூலங்களும் இயற்கை பரவெளியாக பார்க்கிற பொழுது அவற்றோடு ஒன்றாக இயைந்து அது பறந்துபட்டு விரிந்து காணாமல் கிடக்கின்றன. அந்த இயற்கைக்குள் அவை அனைத்துமே இயைந்து விட்டன என்பதையும் அவர் காணுகின்றார். மிக அருமையாக திருமூலர் பெருமான் இந்த இயற்கை பரவெளிக்குள் இந்த ஐந்து மூலங்களும் பறந்திருப்பதை காட்டி அவர் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு உவமையாக யானைக்கும் மரத்திற்கும் தொடர்புபடுத்தி காட்டுகின்றார். என்ன சொல்கிறார்? மரத்தை மறைத்தது மா மத யானை, மரத்தின் மறைந்தது மா மத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தின் மறைந்தது பார் முதற் பூதமே. இதை பற்றி விளக்கினால் அது ஒரு தனி ஒரு விரிவிளக்கமாக அது சென்றுவிடும். எனவே பூதம் என்ற சொல் எப்படி உருவாகியது என்று நான் கூறினேன். அந்த பூதம் என்ற அந்த சொல்லுக்குள் அடங்கியிருக்கின்ற மூலக்கூறுகளை, இந்த ஐந்து மூலக்கூறுகளை பற்றி நான் விளக்கினேன். இந்த அளவில் நாம் இந்த பூதம் என்ற சொல்லை நாம் உள்வாங்கிக் கொண்டு, உள்ளுணர்ந்து கொண்டு அடுத்த இன்னொரு சொல்லுக்கு நாம் செல்லலாம்.